வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அமேன் சொல்லிவிடு. வைப்பது ஒன்று, வைத்து வைத்தேன் என்றால் யாரும் எடுக்க முடியாதபடி வைப்பது. சத்ரு, சூழ்நிலை, சவால், எது வந்தாலும் அதை தொட முடியாதபடி வைத்து வைப்பது. தாவீது அதை தான் சொல்லுகிறாள், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதனால்தான் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வார்த்தையின்படி, வாக்கின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. கவனிங்கள், வாக்கு இங்கே இருக்கிறது. வார்த்தை என்று சொல்லுகிற அந்த வாக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் அது என் இருதயத்தில் வந்து உட்கார வேண்டும். ஆமே. இங்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் என் இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமே. அப்படி நான் செவியை சாய்த்து என் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை என் இருதயத்தில், அந்த கட்டளைகளை என் இருதயத்தில் பத்திரப்படுத்தி நடைகவனிகள், இத்தனையும் ஒரு ப்ராசஸ். ஏனோ தானவென்று இருதயத்திற்குள் வார்த்தை போக தேவன் விடமாட்டார். ஏனென்றால் அது அவருடைய வார்த்தை என்றால் பெற்றுக்கொள்வது நாம். இரண்டிற்கும் தொடர்பு வந்தாக வேண்டும். விருதாவாக வீச மாட்டார் வார்த்தைகளை, அவர் பேசுவார். அப்படி என்றால் அதை கவனிக்கிறவர்கள் ஞானவான்கள், அதை பெற்றுக்கொண்டவர்கள் புத்திமான்கள். இதைத்தான் அவர் பேசும்போது சொல்லுகிறார், நீ இப்படியாக பத்திரப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்தது எல்லாரும் சொல்லுங்கள். மூன்றாவது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஹல்லேலூயா என்று சொல்லுகிற புத்தியை சத்தமிட்டு அழைத்து. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பேசினாலும் எனக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்தால் மட்டுமே வாய் திறக்கும். ஆனா சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம், பேசுகிறா பேசட்டும், தொட்டா தொடட்டும், கொடுத்தால் கொடுக்கட்டும் என்ற மனப்பான்மையில் இருக்கும்போது கர்த்தர் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் ஞானத்தை நம்ம வா என்று கூப்பிட வேண்டும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் அழகா இருக்கிறது வார்த்தைகள். ஞானத்தை வான்னு கூப்பிடுமா? என்ன அழகான ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், ஆனால் எல்லாருக்கும் தருவது இல்லை. அதை வான்னு கூப்பிடணும், புத்தி சத்தமிட்டு அழைக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான இருதயத்தை கொடுக்க சித்தமா இருப்பது மாத்திரமல்ல, செவியையும் விருத்த சேதனம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஆமென்.